நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியின் உலக மகளிர் தின விழா மற்றும் பைந்தமிழ் விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ள இந்த தருணத்தில் ஒரு அற்புதமான தலைப்பு, பெண் முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்துவது குடும்பமா சமூகமா? ஏன் இப்படி ஒரு தலைப்பை இந்த ஒரு நிகழ்வில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, உலக மகளிர் தினம் கொண்டாடுறோம். யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, மகளிருக்காக. அதாவது வருடத்தில் ஒரு நாள், அது இந்த மார்ச் மாதம், வருடத்தில் ஒரு நாள் தான் மகளிருக்கு இந்த தினம் கொண்டாடணுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்ப மற்ற நாள்லாம் நம்ம சிறப்புடையவங்களாக போற்றுதலுக்குரியவர்களாக மகளிர்கள் இல்லையா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த விழாவை மகளிராக இருக்கின்ற நாம் எடுப்பதை விட, மகளிராக ஒரு இல்லத்தில் தாயாக, தமக்கையாக, தனக்கையாக, தனக்கைனா மகள்னு அர்த்தம், தனக்கையாக, தங்கையாக, சகோதரியாக, இப்படி அனைத்து பரிமாணங்களையும் எடுத்து அனைத்திலும் சீருடனும் சிறப்புடனும் செயல்பட்டு அந்த குடும்பத்தின் நலனுக்காக, அந்த குடும்பத்தின் அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக தன்னையே மெழுகுவருத்தி போல் உருகி கொண்டு அர்ப்பணித்து கொண்டுள்ள மகளிருக்கு யார் இந்த விழா எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்மகன்தான் இந்த விழாவை எடுக்கணும். நம்மளா கூடி நம்மளா ஒரு விழா நடத்தி நம்மளா பாராட்டிட்டா நல்லாவா இருக்கும்? பொவி அப்படின்ற ஒரு அறிஞன் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எனக்கு இந்த வாழ்வை கொடுத்ததற்காக, அதிலும் இந்த வாழ்வை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்ததற்காக நான் முதலில் இறைவனுக்கும், அடுத்த நிலையில் பெண்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாகிறேன் அப்படின்னு சொல்லி பொவின்றவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதைதான் சொல்லுவாங்க, ஏன் பெண்ணை மதிக்கணும், ஏன் பெண்ணிற்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த நாடு ஒரு மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒரு சில விழாக்கள் எடுப்பாங்க. அதுல தெரியும், சிலப்பதிகாரத்துல இந்திரா விழா எடுப்பாங்க, இந்திரனுக்காக விழா எடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நல்லா மழை பெய்யணும், நாடு வளமாக செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்திரனுக்கு விழா எடுப்பாங்க. அந்த வகையில ஒரு வீடு நல்லா இருக்கணும், அல்லது ஒரு தேசம் நன்றாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த தேசத்தில் உள்ளவர்களும் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் மக்களும் பெண்களுக்கு நிச்சயமாக விழா எடுக்க வேண்டும். சரி, விழா எடுத்துட்டாங்க. எப்படியோ எதன் காரணமாகவோ மார்ச் 8ஆம் தேதி பெண் தினத்தை மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு விழா எடுத்தாச்சு. இந்த முன்னேற்றம், தலைப்பு அதுதான், பெண்களின் முன்னேற்றம். ஒரு நாள் விழா எடுத்தா போதுமா? பெண்கள் எப்படி இருந்து எந்த நிலையை நோக்கி நாங்கள் எந்த விதத்திலெல்லாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறப்போ, காலையில சொன்னது மாதிரி தான், பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஒரு காலத்துல பெண்களுடைய எண்ணத்தை வெளியில் சொல்வதற்கு உரிமை இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் அப்படின்ற நிலைக்கு இன்னைக்கு சரிநிகர் சமமாக கொண்டு வந்து நம்ம உரிமையை நிலைநாட்டி இருக்கோம். அதைதான் வேடிக்கையா சொல்றது உண்டு. 33% இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் நாம் முன்னேற்ற பாதையை நோக்கித்தான் ஒவ்வொரு பெண்ணும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த முன்னேற்றத்தை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது, அந்த முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்துபவர்களாக, நீ போற பாதை சரிதான், நீ போ, நான் உனக்கு பக்கம் பலமாக இருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணினுடைய செயல்பாடுகளிலும் அவளுடைய எண்ணங்களிலும் உறுதுணையாக அவளை ஊக்கப்படுத்துபவர்களாக இருப்பவர்கள் அவளை சார்ந்த இரத்த பந்தங்கள் நிறைந்த குடும்பச் சூழலா, அல்லது அந்த குடும்பத்தை விட்டு ஒரு அடி கீழே வைத்தவுடன் அவள் சந்திக்கிறாளே இந்த சமுதாயம், இந்த சமூகம், அங்க உள்ளவர்களா, யார் அந்த பெண்ணை உண்மையிலேயே நீ வெற்றி நடை போட்டு சரியான பாதையில போயிட்டு இருக்கன்றத யார் ஊக்கப்படுத்துகிறார்கள்? அதுதான் இன்னைக்குடைய கேள்வி. உண்மையில அற்புதமான ஒரு வாதம். அதுல சொல்றதுக்காக ஒரு ஆறு பேரை, இத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் எத்தனை விலங்கு இருக்கு காட்டுல, எல்லாம் காட்டுக்கு ராஜாயிட முடியுமா? சிங்கம் சிங்கிளா தான் வரும்ன்ற மாதிரி சிங்கம் கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்கு, பரவாயில்லை. அப்புறம் நான் வேற விதமா சொல்ல வேண்டியதா இருக்கும், வேணாம். மேடை நாகரீகம் கருதி அந்த வார்த்தையை தவிர்த்து கொள்கிறேன். அந்த அசிங்கத்துக்கு இந்த கூட்டம் பரவாயில்லை, அப்படி வச்சுக்கலாமா? அங்கதான் நிக்கிறாங்க அந்த ஆறு பேரும். 100 மாணவிகள் இருக்கிற இடத்துல என்னால் முடியும், என்ன வேணாலும் கொடுங்க, என்னால முடியும்னு சொல்லி அந்த தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பேரை கொடுத்தது மட்டும் இல்லாம அதற்கான தரவுகளை, கருத்துக்களை சேகரிச்சு வச்சுட்டு அவ்வளவு முனைப்போட எங்க பேசினாங்க, அலைபேசியில தொடர்பு கொண்டு ஆறு பேருமே பேசினாங்க. அந்த பேசுறப்பயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்வத்தை என்னால் பார்க்க முடிந்தது, பார்க்க முடியல, கேட்க முடிந்தது. அப்படி ஆர்வமாக கலந்து கொண்டு இந்த பட்டிமன்ற விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள உங்க தோழிகள் ஆறு பேரையும், கார்த்திகா, அர்ச்சனா, சுவாதி, பவித்ரா, காயத்ரி, ஹேமஸ்ரீ, குடும்பமேன்ற அணியில கார்த்திகாவும் அர்ச்சனா சுவாதி மூணு பேரும் ரொம்ப அவங்க அந்த பேசுறப்பயே தெரிஞ்சது ஆணித்தரமாக. என்னங்க சமுதாயம், சமூகம், சமுதாயம் கிட்ட இருக்கீங்க? எங்க அப்பா அம்மா அனுமதி கொடுக்கல அப்படின்னா என்னால வீட்டு படியை தாண்ட முடியுமா? நினைச்சு பாருங்க. அப்போ அந்த குடும்பத்தை தாண்டி அவங்க அனுமதி கொடுத்து வெளியில போனாதான் நான் சமுதாயத்திலே சந்திக்கவே முடியும். அப்புறம் எப்படி அந்த சமுதாயம் வந்து என்னை ஊக்கப்படுத்துதான் அப்படின்னு அவங்க. சரி, குடும்பம் குடும்பம்னு சொல்றீங்களே, அப்ப குடும்பத்திலேயே இருந்துக்கிற வேண்டியதானே? எதுக்கு இந்த சமூக நிறுவனமாக இருக்கின்ற இந்த கல்வியல் கல்லூரியில வந்து அவங்க படிக்க வரணும்? இது சமூக ஊக்கப்படுத்தலையா? எங்க அம்மாவே சொல்லி கொடுத்துருவாங்கப்பா, நான் எங்க அப்பா அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை இல்ல எங்க அம்மா பிள்ளை, நான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிருவேன் அப்படின் வீட்டுல இருக்க வேண்டியதானே அந்த மூணு பேரும். இவங்க யாரு? இந்த பவித்ரா, காயத்ரி, ஹேமஸ்ரீ அப்படின்னு இவங்க விவாதம், இவங்களுடைய வாதத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே நேத்து போன்ல அந்த அலைபேசியில கேட்ட பிறந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குடா தீர்ப்பு கொடுக்கறது? அவ்வளவு அப்படியே இப்படி நிறுத்தா கூட இங்கிட்டு அங்கிட்டு பிசுறலாம், அப்படி ஒரு துளி கூட இங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை. நிக்கும் பார்த்துருக்கீங்களா, தராசு துலாக்குள் நடுநிலையில அப்படி நின்று இருக்காங்க வெயிட்டா. உருவத்திலையும் அப்படித்தேன், கருத்துல மட்டும் இல்ல உருவத்திலையும் ஓரளவு இருக்கு அப்படி நிக்கிறாங்க. இப்ப ஏன் பாடுதேன் திண்டாட்டம், நான் அதனால ஒரு முடிவு கட்டிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே பல அனுபவம் உண்டுல்ல, அதனால ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கலைனாலும் நான் செய்வேன். இவங்க சொன்னாங்களா, ஆமா ஆமா தட்டுவேன். என்னது சிங்குச்சா, சரியா? இவங்க சொல்றாங்களா இவங்களுக்கும், ஆமா ஆமா சரி 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 தட்டுவேன். அப்ப தீர்ப்பு எப்படி சொல்றது? இப்பையும் உங்ககிட்டயே அந்த பொறுப்பை விடுறேன். உங்களுடைய அந்த பங்களிப்பு, உங்களுடைய கரகோஷம்,
சரியா, எந்த அணி பேசுறப்போ எந்த கருத்திற்கு நீங்கள் வலு சேர்க்கிறீர்கள் அப்படின்ற உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துதான் நான் தீர்ப்பு சொல்ல போறேன். அப்ப தீர்ப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எதனால நீங்க உங்க தோழிகளை தான் கேட்டுக்கிறணும். எப்படி கம்பத்துக்காரின் சும்மாவ இல்லையா? அதெல்லாம் எதுலையுமே ஒரு முன்னெச்சரிக்கை, விழிப்புணர்வு வேண்டும். சும்மா அடுத்தவங்களுக்கு சொன்னா போதுமா? ஒரு 2 நிமிஷம் டைம் தரட்டா, 2 மணித்துளிகள். ஏன்னா உங்களுடைய அந்த கலந்துரையாடலை முடிச்சுட்டீங்கன்னா அடுத்து நம்ம விவாதம் வச்சுக்கலாம், ஆரம்பிக்கலாமா? ஆ சரி. அப்ப எதுலையுமே பெண்கள்னா முத ஒரு விழிப்புணர்வு வேணும்ல. நீ விழிப்புணர்வோட எடுப்பா, நீ விழிப்புணர்வோட இருப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் போய் மாட்டிக்கிற கூடாதுல்ல. அதுக்காக விழிப்புணர்வோட வந்திருக்கேன் கம்பத்துல இருந்து. சரியா, ஒரு முடிவோடதே வந்திருக்கேன். தீர்ப்பு யார் சொல்ல போறா? நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அதை வச்சு தீர்ப்பு சொல்ல போறேன். இப்ப வாதத்தை ஆரம்பிக்க சொல்லலாமா? பார்ப்போம். முதலில் குடும்பமே என்ற அணியிலிருந்து அணி தலைமை ஏற்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார் அர்ச்சனா. உங்களுடைய கரகோஷத்தோடு தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்துல போராட முடியும். அப்படி பார்த்தா நம்மளை நமக்கே முதல்ல அறிமுகம் செய்து கொடுக்கிறது நம்ம குடும்பம் மட்டும்தான். ஒரு பெண் என்ற மலர் உறுதியா இருக்கணும்னா குடும்பம்ன்ற வேர்தான காரணம். என்னோட எதிரணி சகோதரிகள்கிட்ட நான் ஒன்னு சொல்லிக்கிற விரும்புறேன். ஒரு குடும்பம் ஆதரிச்சு ஒரு பெண்ணை வெளியில அனுப்பி வெளியில அனுப்புனாதானே அவங்களால சாதிக்க முடியும். இல்ல நீ எல்லாம் போக கூடாதுன்னு நாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அவங்களால எப்படி சாதிக்க முடியும்? அஸ்திவாரம் வலுவா இருந்தாதான் கத்தர உறுதியா இருக்கும். எங்க குடும்பம் ஆதரிச்சாதான் பெண்கள் வெற்றி மேல வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்க முடியும். இந்த சமூகத்துல ஒரு பெண் உடை உடுத்துறதுல தொடங்கி அவங்க மத்தவங்கிட்ட எப்படி பழகணும், அதுல இருந்து அதுக்கு கலாச்சாரம் ஒரு பேர் வச்சு அவங்க சுதந்திரத்தவே தடுக்குது இந்த சமூகம். ஆனா குடும்பம் மட்டும்தான் பெண்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு உந்துகோலா இருந்து அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்து அவங்க ஊக்குவிச்சு அவங்க முன்னேற்றம் அடைகிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறதே குடும்பம் மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் வந்து மேரி கியூரி அம்மையார் தெரியும். அவங்க வந்து ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சாதிக்கணும் அப்படின்ற வெறி அதிகமாவே இருந்துச்சு. அவங்க தன்னோட கல்லூரியில போய் நான் அறிவியல்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கு என்னமா அறிவியல்ல சாதனை, போய் அடுப்பதங்கடையில சாதிங்க அப்படின்னு அவங்கள நிராகரிச்சிச்சு. ஆனா அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு முன்னேற்றது யாரு? அவங்களுடைய கணவர், அதாவது குடும்பம். அவங்க மட்டும் பெஸ்ட் இல்லைங்க, நம்ம முன்னாடி இத்தனை குடும்ப பெண்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சாதிக்க போறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? குடும்பம் மட்டும்தான் காரணம். மேரி குயிருக்கு அவங்க வீட்டில் சொன்னாங்க அடுப்பு ஊதுகிற பெண்களுக்கு எதுக்குன்னு சொல்றப்ப, இல்லை இல்லை நீ போய் படின்னு. இந்த சமுதாயத்தில் பாரதிதாசன் சொன்னானே, பாரதியார் சொன்னாங்களே, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற விந்தை மனிதன் தலை கவனிந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சமுதாயம் சொல்லலையா உங்களுக்கு எதிர்ப்பா, உங்களுக்கு ஆதரவு எதுவும் சொல்லலையா? உண்மைதான் மேம், ஆனா குடும்பம் நினைச்சதுனால தானே அது நடந்துச்சு.
கணவரோட விஷயத்துல சரி, மற்றவங்களுக்கு பொதுவா பெண் அடிமை தலையிலிருந்து பெண்களை வெளியில கொண்டு வரணுன்றக்காக இத்தனை மக்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க போராடுனாங்களே, அதை சொல்றேன் நானு. அப்ப அந்த சமுதாயம் ஒண்ணு செய்யலையா? மாறுவது மனித குணம். நம்ம வந்துட்டு மனசை மாத்தி என்னதான் இந்த இது பண்ணாலும், சமூகம் இது பண்ணாலும், குடும்பம் நினைக்கணும்ல. நான் வந்து என் பிள்ளைய சரி இவங்க சொன்னாங்க அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு வந்துட்டு அறந்தாங்க நிஷா அவங்கள தெரியும். அவங்க வந்துட்டு கருப்பு ஐஸ்வர்யராய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கருப்பா அழகா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சால அவங்க அவங்க திறமையை நிரூபிக்கும் போது இந்த சமூகம் என்ன பண்ணுச்சு? மீம்ஸ் கொடுத்து கேலி கிண்டல் பண்ணுச்சு. ஆனா அவங்க குடும்பம் மட்டும்தான் திறமையை சாதிக்கும் போது ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு திறமசாலி வாழ்க்கையில சகஜம் அப்பா. நீ சாதிக்கணும் அப்படின்னு அவங்களை ஊக்குவிச்சது யாரு? அவங்க குடும்பம். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே இந்த சமூகம் எங்க குடும்பத்துக்கு பெண்களுக்கு ஒரு எதிர்ப்பாதான் இருந்துச்சு. பெண்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க. அப்ப கூட நம்ம ரியல் லைஃப் ஹீரோ பாரதியார் தன்னுடைய மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எல்லார் முன்னாடியும் வாக்கண்ணமா அப்படின்னு அவங்க தோல் மேல கை போட்டு கூட்டிட்டு போவாங்களாம். சமூகத்தை எதிர்த்து பெண்களோட முன்னேற்றத்திற்கு அன்னைக்கு அடிப்படையா இருந்தது யாரு? அவங்க குடும்பம் மட்டும்தான். அதோட சிறு கனவுகள் தான் இந்த சமூகத்துல இப்ப நிலவி வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், அது என்னதுன்னா, ஒரு ஆணையே பெண் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறான்ற போது பெண்களுக்கு தான் அதிக இடம் கொடுக்கணும். சரி, ஆணும் பெண்ணும் சரிசமம்ன்றீங்க, எத்தனை இடங்கள்ல ஆணும் பெண்ணும் சரிசமமா நடத்தப்படுறாங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல கூட 3:2 விகிதத்துல தான் சேர்க்கை நடக்குது. ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த சமூகம் கொடுக்குது? அது மட்டும் இல்லைங்க, நிறைய இன்னைக்கு பொறியியல் படிப்புல சில துறைகள்ல வந்துட்டு ஆண்கள் மட்டும் அதிகமா படிக்கிறாங்க. அந்த ஒரு 40 பேர் இருக்க வகுப்புல 39 ஆண்களோட ஒரு பெண் தனியா படிச்சுச்சுன்னா இந்த சமூகம் சும்மாவா இருக்கும்? என்ன சொல்லும்? ஆமா, உலகத்துல அல்லாத படிப்ப படிக்குதாமா, தேடி கண்டுபிடிச்சு சேர்ந்துருக்கு பாரு. சரி சரி சரி, இந்த அப்படிதான் சொல்லிச்சுன்னா வீட்டுல தலையில நாலு தட்டி தட்டி எப்பா இப்பெல்லாம் சேரக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி வேற எங்கேயா சேர்த்து விடுவாங்களா? அவங்க வீட்லயே சேர்த்து விட்டுருக்காங்கன்னு பாரு. அந்த பொண்ணோட சேர்த்து அவங்க குடும்பத்தையும் இந்த சமூகம் புறம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அவங்க அப்பா அவங்க பெற்றோர்கள் மட்டும் சொல்லுவாங்க, 39 ஆண்களோட என் பெண் ஒருத்தி தனியா படிக்கிறானா, நான் எவ்வளவு தைரியமா விட்டுருப்பேன். நம்ம அப்பா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னா குடும்பம் மட்டும்தான். தன்னுடைய குழந்தை என்ன நிலையில பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அதை நல்லபடியா ஆளாக்கி வளர்த்து சாதிக்கிறதுக்கு பக்கபலமா இருக்கிறது குடும்பம் மட்டும்தான். எங்க உங்க சமூகத்தை சொல்ல சொல்லுங்க, எல்லா மக்கள் என் மக்கள் எல்லாத்தையும் சரிசமமா நடத்த சொல்லுங்க. எத்தனை பணியிடங்கள்ல தகுதியுடையவர்கள் நிராகரிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆணை அடிச்சு வளர்க்கணும் பெண்ணை போற்றி வளர்க்கணும் சொல்லுவாங்க. நம்ம பெத்த பொண்ணை இந்த உலகமே போற்றளவுக்கு வளர்க்கணும்னு விக்கிற விலைவாசியில பால் ஊட்டி சீராட்டி பாதாமு பிஸ்தானு அழகுக்கு மெருகேத்தி பஸ் ஏத்தி விட்டா எங்க பிள்ளைய மனசை கெடுக்கிறதே இந்த சமூகம் மட்டும்தாங்க. ஒரு பொண்ணு ரோட்ல தனியா போயிடக்கூடாது, வந்துருவாங்க எங்கிட்ட இருந்தா வருவாங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல என் விட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போறேன். சரி, இப்படி பாட்டுல ப்ரொபோஸ். சரி, அழகான பெண்களின் தான் சில ஆண்கள் வரதா செய்வாங்க. இதையும் தாண்டி ஒரு பொண்ணு பஸ்ல ஏறிச்சுன்னா சும்மாவா இருக்கவங்க சமூகம் எத்தனை இடையூறுகளை கொடுக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பொண்ணு சாதிக்கிறதுக்கு தடையா வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம பெற்றோர்கள் கல்லூரிக்கு பாதுகாப்பான முறையில பாதுகாப்பா போயிட்டு வரட்டும் நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உலகத்துல ஒரு பெண் கவர்ச்சி பொருளாகவும் போக பொருளாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. இதோட விளைவுதான் என்ன? எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எத்தனை குழந்தைகள் பலியா இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, பெண்கள்னாலே அழகுதான், அழகா இருந்தாலே ஆபத்து தான். எத்தனை பெண்களுக்கு காதல் அச்சுறுத்தல் கொடுத்து அதை மறுக்கிறதுனால ஆசிட் அடிச்சு அவங்க முகத்தோட சேர்த்து அவங்க கனவை எரிச்சது இந்த சமூகம்.
நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபடுற அப்பா, கஷ்டங்களை கண்ணில் காட்டிக்கிறாத அம்மா, எது வந்தாலும் நான் இருக்கேன்னு பாக்குற அண்ணே, கதை சொல்ற பாட்டி, மகிழ்ச்சி நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு மகிழ்ச்சியை மட்டும் பரிமாறிக்கிற தாத்தா, அன்பு காட்டுற உறவுகள், இப்படி ஒவ்வொரு சந்தோஷங்களோட ஒரு பெண் சமூகத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றியா தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சமூக ஒரு பெண் முதலடி எடுத்து வைப்பதில் தொடங்கி ஏவுகணையில ஏறி சாதனை படைக்கிற வரைக்கும் அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு ஊக்குவிக்கிறது. நான் எல்லாமே நாங்க பண்ணுவோம், பேர் மட்டும் இந்த சமூகம் வாங்கிக்கிறோமா? டீ குடிக்கிறது ஒரு ஆளு, டிப்ஸ் வைக்கிறது ஒரு ஆளா? 1000 சென்னை வீடு இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது இது ஆணி வேறு யாரு. இந்த காலத்துல 1000 ஜன்னல்களோட வீடை பார்க்க முடியுமான்னு தெரியல, நல்ல அன்பான குடும்பங்களை பார்க்க முடியும். சிகரத்தை தொட்டவர்கள் மட்டும் சாதனையாளர்கள், நம்ம இப்போ சிகரத்தை தொடர்ந்து நிற்கும் அத்தனை பெண்களும் சாதனையாளர்களே. வாழ்க்கையில விழுகவே இல்லைன்றது பெருமை இல்ல, நான் விழும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆள் கை கொடுத்தான்றதுதான் பெருமை. அப்படி நம்ம விழும் போதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கறது நம்ம குடும்பமா மட்டும்தான் இருக்கும். ஆகையால் 100% ஒன்றல்ல இரண்டல்ல 100% பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பது குடும்பமே. பேசாம தீர்ப்ப சொல்லிட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, அடேங்க அப்பா, பிச்சு வாங்கிட்டாங்க போங்க. அதுலயும் சொன்னாங்க பாருங்க, என்னங்க சமூகம் சமுதாயம் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவான், ஏ நானும் ரவுடிதான் பாருங்க, பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க, நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்ட்டு போவேன். அங்க போன போலீஸ் ஸ்டேஷன் போன என்ன நடக்கும்னு தெரியும், கேப்பேன் ஒரு ஏட்டோ போலீஸ் வந்து என்னடான்னு. அதுவா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னுவியா. அது மாதிரி இந்த சமூகம் இருக்கலாம், பெண்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம், ஆனா இங்க குடும்பம்ன்றது எது போல தெரியுமா? ஒரு பில்டிங்ல இருக்கிற பேஸ்மெண்ட் மாதிரி. பெண்களின் முன்னேற்றத்திற்கு பேஸ்மெண்ட் சரியா இல்லைன்னா வண்ண வண்ண கட்டிடம் கட்டினாலும் காணாம போயிரும். அது போலங்க சமூகங்கிறது கண்களை ஏமாற்றும் வண்ண கட்டிடங்களை போல. ஆனால் என் குடும்பம் எனக்கு கொடுக்கின்ற அந்த ஆதரவும் ஊக்கமும் எது போல அப்படின்னா கட்டிடத்தின் அடித்தளத்தை போலன்னு சொல்லி அவங்க விவாதத்தை முன்னாடி வச்சாங்க. உறவுகள், எத்தனை உறவுகளை அப்பா பாட்டி தாத்தா சகோதரன் ஊக்கப்படுத்தின, நான் இருக்கிறேன் எது நடந்தாலும், இதெல்லாம் கிடைக்குமா சமூகத்துல? வெளியில போய் கேட்டு பாருங்க, நீ ஒரு வார்த்தை உன்கிட்ட பேசணும் அப்படின்னா கூலி கேட்கிறான். ஒரு சிரிப்பு புன்னகை செய்வதற்கு இன்னைக்கு யோசிக்கின்ற சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க ஒரு புன்னகை செய்தால் நாளைக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி வந்து நின்று வாங்களோன்ற ஒரு கணிப்பில் மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சமூகம் அதுவும் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்துதா? அது பாட்டி இந்த கிழவிகள்லாம் சொன்னாங்க கதை, உண்மையிலே இது அற்புதமான ஒரு செய்தி. ரெண்டு பேர் பேசாம அது பாட்டுக்கு போகும் ஒரு பொண்ணும் பையனும். இந்த பாட்டி இருக்கு பாருங்க, அதுவாவும் ரெண்டு பாட்டி சேர்ந்துக்கிறோம். இந்த இப்படியே பேசும், பேசி ஒண்ணுமே இருந்திருக்காது. இதுக்கு எந்த லெவலுக்கு இந்த பாட்டி ரெண்டு கொண்டு வந்து விட்டுருமுனா, எல்லாம் கல்யாணம் கட்டி என்னென்ன பண்ணணுமோ பேரம்பேத்தி லெவலுக்கு கொண்டு வந்து இந்த பாட்டி பேசி முடிச்சிடும். அப்படி இருக்கிற இந்த சமூகம் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக ஊக்கப்படுத்துவதாக இருக்குதா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க, எல்லாம் பாதாம் பிஸ்தா இப்படின்னு வாங்கி வாங்கி கொடுத்து வளர்த்து எங்களை ஊக்கப்படுத்துறது எங்க குடும்பம், ஆனா நோகாம வந்து இந்த நொங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமைதியா வந்து பேரை வாங்கிட்டு போறது இந்த சமூகமா? விட்டுவோமா நாங்க? இந்த இடத்துலதான் ஒரு இது சொல்லுவாங்க,
ஓடுவதேதோ என்னவோ கால்கள், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது என்னமோ கால்கள், ஆனால் அந்த பரிசை வாங்குவது கைகள். அது போல கஷ்டப்பட்டு வளர்க்கறதெல்லாம் எங்க அப்பா அம்மா, ஆனா பேரை தட்டிட்டு போறது அது சமூகமா. ஒரு நாள் நான் அனுமதிக்க மாட்டேங்க, அவங்க சொல்லிட்டாங்க, யார் எப்படி வேணும் நீ என்ன தீர்ப்பு வேணாலும் கொடுமா, எனக்கு அதெல்லாம் எனக்கு அது கவலை கிடையாது. நான் ஆணித்தரமா சொல்றேன், எனக்கு என் குடும்பம் தான், எனக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பெண்களின் முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்துறதுல முதலிடம் எது அப்படின்னா குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அப்படி அடிக்காம கோர்ட்ல அடிப்பாங்கல்ல மூணு தடவை அடிச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க, அது மாதிரி அப்படி அடிக்காம தன்னுடைய வார்த்தைகளால் அடித்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அர்ச்சனா. பதில் சொல்லணும்ல, பாவமாத்தே இருக்கு எதிரணிய பார்த்தா என்ன சொல்ல போறாங்களோ. வாங்கம்மா ஹேமஸ்ரீ. இந்த அவையில் வீட்டிற்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரில் பெண்கள் நடத்தல் வேண்டும், எட்டு மருவினில் ஆணிற்கு பெண் இழப்பில்லை என்று கும்மியடி என்பது முண்டாசு கவியின் வரிகள். அவற்றிணங்க இன்று பெண்கள் எல்லா துறைகளும் தடம் பதித்துள்ளனர். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்க வேணாமாங்க நான் இதை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பெண்கள் முன்னேற்றத்தை பெரிதும் ஊக்கப்படுத்துறது சமுதாயம் தாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, நம்மள எத்தனை பேத்துக்கு பெண் எழுத்தாளர்களை தெரியும்? ஆமா, நம்ம கிட்ட புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லையே, அப்புறம் எப்படி பெண் எழுத்தாளர்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு பெண் சாதனை எழுத்தாளரை பத்தி தான் பேச வந்திருக்கேன், அருந்ததி ராய். அவங்க தன்னோட குடும்பத்துல அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை காரணமா பிரிஞ்சிடுறாங்க. ஆனா தன்னோட 14வது வயதுல அவங்களோட கனவும் வெற்றி அவங்களோட வெற்றியின் காரணம் வெற்றியை காங்கணும் அப்படின்ற காரணத்தினால குடும்பத்தை விட்டு வெளியே வராங்க. நம்மளோட தலைநகரமான டெல்லியில போயிட்டு 14 வயசுல பாத்துக்கோங்க, 14 வயசுல நமக்குலாம் என்ன தெரிஞ்சிருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த வயசுல அவங்களோட கனவை எப்படியாவது வெற்றிகரமா அந்த கனவை மேம்படணும் அப்படின்றதுக்காண்டி 14 வயசுல டெல்லியில போய் ஒரு குடிசை வீட்டுல தங்கியிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட அவங்களுக்கு வழி கிடையாது. ஆனா அவங்க அவங்களோட கனவு வந்து அந்த இடத்துல மெயின்படணும்ன்ற காரணத்துக்காண்டி அந்த வயசையும் பொருட்படுத்தாது பீர் பாட்டில் கழுவி அதை வித்து அது கூட அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவங்க படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட படிக்கணும்ன்ற ஒரு வெறித்தனமான ஒரு கனவு இருந்துச்சு. அதனால ஆர்கிடெக்சர்ன்ற துறையை எடுத்து நல்லா படிச்சு மேன்மடைஞ்சிருந்தாங்க. அதனால தாங்க இன்னைக்கு நம்ம அவங்கள சாதனையாளரை பத்தி பேசியிருக்கோம். அங்க குடும்பம் ஊக்குவிக்கல, சமுதாயம் தான் அவங்கள ஊக்குவிச்சிச்சு. சமூகம் ஊக்குவிக்கலன்னா எங்கங்க அவங்க இப்ப சாதனையாளரை பேசியிருக்க முடியும்? எனக்கு ஒண்ணு தெரியல, என் எதிரணியில சொன்னாங்க பாதாம் பிஸ்தாலாம் கொடுத்து பிள்ளைய அப்படியே பாராட்டி சீராட்டி பள்ளிக்கு அனுப்பிச்சாங்களாமா. ஏமா நீனும் எந்த காலத்துல இருக்க, பாதாம் பிஸ்தாலாம் சமூகத்துல அறிமுகப்படுத்தலன்னா எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? குடும்பத்துல தான் வீட்டுல இருக்க தோட்டத்துல வந்து பாதாம் பிஸ்தா போட்டா முளைச்சிருமா? அப்புறம் பெற்றோர்கள் வந்து தன்னோட கனவை வந்து அவங்களோட கடமையை நிறைவேற்றிக்கணுன்றதுக்காண்டி பெண்களை வந்து குழந்தை திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. 10 வயசுல கல்யாணம் பண்ணி 12வது வயசுல அந்த பொண்ணு வந்து கணவனை இழந்துடுறா. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை கொண்டு போய் ஆதரவற்றோர் இல்லத்தில் வைக்க, ஏன் குடும்பம் ஊக்குவிக்குது அப்படின்னா அந்த பொண்ணை வச்சு வளர்க்கலாம் இல்லை, ஏன் பச்சு பார்த்துக்கல, ஏன்னா அவங்களால அங்கே முடியலை. அதனால ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்த்துறாங்க. ஆதரவற்றோர் இல்லைன்றது எதோட சேர்ந்தது, சமூகத்தோட சேர்ந்தது. அங்கே இருக்கிறவங்க தான் அந்த பொண்ணை ஊக்குவிச்சு எம்ஏ டிகிரி முடிக்க வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து ஒரு பட்டதாரியா இருக்கான்ற காரணம் வந்து யாரு காரணம், சமூகம் தான் காரணம். அங்க எந்த குடும்பமும் அந்த பெண்ணை வந்து ஊக்குவிக்க கிடையாது. சரிங்க, நம்ம வீட்டில் நிறைய தம்பி தங்கச்சிங்க எல்லாம் +2 எழுதியிருப்பாங்க. ரிசல்ட் முடிவுகள் ஒன்றுன்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா சாதிச்சவங்களோட தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களோட தாங்க அதிகமாக இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் தன்னோட கனவுகளை அவங்கள ஊக்குவிக்கின்ற பேர்ல அந்த பிள்ளைங்களோட கனவுகளை சிதைச்சிட்டு அவங்க கனவுகள் அதில் திணிக்கிறப்ப சரி வேற வழியே இல்லாமல் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சோறு போட்டு வளர்க்குறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த பிள்ளைங்க அதுக்காண்டி பாடுபட்டு படிப்பாங்க. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மார்க் வந்திருக்காது. அப்போ வந்து குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்வாங்க, என்ன இவ்வளோ இப்படிலாம் படிக்க வச்சிங்க கடைசியில் இவ்வளோதே மார்க் எடுத்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சமூகத்தில் அப்படி இல்லைங்க, பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்க முடியும், எல்லா துறையிலும் உனக்கு அங்கீகாரம் இருக்குது, நீ எந்த நீ எதில் நிலைநாட்டணும்னு நினைக்கிறியோ அதுக்கு முன்னேறி வாமா அப்படின்னு சொல்லி கை கொடுக்கறது சமூகங்க. அந்த இடத்துல குடும்பம் வந்து ஊக்குவிக்க கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனையோ பேத்துக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆனா அந்த கனவுகள் எல்லாமே வெறும் கனவா மட்டும்தாங்க போயிருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா பெத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்ம மேல நம்பிக்கைன்ற பேர்ல அவங்களோட கனவுகளை தாங்க நம்ம மேல திணிச்சிட்டு இருக்காங்க.
அப்புறம் வந்துட்டு இராணுவ துறையிலையும் சரி, இப்ப இருக்க போட்டோகிராபி துறையில பெண்களே இல்லையா அப்படின்ற நிலைமைக்கு இப்ப வந்து நிலவரம் நடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா போட்டோகிராபி துறையிலையும் சாதிச்சிருக்காங்க. அந்த காலத்திலே ஒரு பெண்மணி வந்து போட்டோகிராபி துறையில சாதிச்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க, அதாவது சாதனையாளர்னு சொல்லலாம், அன்னை தெரசா. அவங்களோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனது சிறு வயதிலே தந்தையை இழந்துடுறாங்க. அதுக்கடுத்து தாயாரும் சகோதரியும் மட்டும்தான். அந்த தாயார் வந்து தன்னோட பொண்ணு வந்து படிக்கணுன்றதுக்காண்டி கொண்டு போய் ஒரு திருச்சபையோட சேர்ந்த ஒரு கழகத்துல போய் சேர்த்து விடுறாங்க. அந்த பொண்ணும் அங்க படிக்குது. அங்க இருக்கக்கூடிய சாதனை, அதாவது சமூகத்துல இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போய் அதுல வந்து முன்னேறணுன்றதுக்காண்டி அதுல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமூக பணி பிடிச்சு போய் அதுல போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அவங்க அதுல சேர்ந்துட்டாங்கன்ற செய்தி வந்து தாயாருக்கும் சகோதரிக்கும் தெரிய வருது. ஆனா ஒரு தடவை கூட போய் பார்க்கவே இல்லைங்க. ஆனா இன்னைக்கு யாருக்காவது அன்னை தெரசாவை தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஆனா அந்த இடத்துல வந்து குடும்பம் வந்து அவங்கள ஊக்குவிக்கல, சமூகம் தாங்க ஊக்குவிச்சுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச படம் சாட்டை. அந்த படத்துல எடுத்துக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து கல்வி ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்தோடனே என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை வந்து அதுக்கடுத்து நீ படிக்க போக கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க நிறுத்திடுறாங்க. ஆனா சமூகத்தோட ஒரு பங்கமான ஒரு ஆசிரியர் தான் வந்துட்டு போய் ஊக்குவிக்கிறாரு, நீங்க ஏன் உங்க பொண்ணை முடக்கிட்டு இருக்கீங்க, வெளியே கொண்டு வாங்க, அவளுக்கு நிறைய திறமை இருக்கு, அவனால சாதிக்க முடியும்னு சொன்னது வந்து அந்த சமூகத்துல இருக்க ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தாங்க. அப்ப வந்து அவங்க அப்பா அம்மா வந்து முடக்கிதான் வச்சிருந்தாங்க. இதுல இருந்தே தெரிய வேணாமா, சமூகம் தான் ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு என் சகோதரி சொன்னாங்க, பாரதியார் வந்து வாக்கணமான அவங்க மனைவியை கூப்பிட்டு வந்தாங்களாம். அவர் சொன்ன சும்மா ஒன்னும் வாக்கணமான்னு கூப்பிட்டு வரலங்க. அந்த காலத்துல நிவேதிதேன்னு ஒருத்தவங்க வந்து ஆங்கில நாட்டுல இருந்து நம்ம நாட்டுல வந்து பாரதியை பார்த்து அந்த கேள்வி கேட்கல அப்படின்னா பாரதி அவங்க மனைவியை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அந்த கேள்வி என்னன்னு கேக்குறீங்களா? நிவேதிதை பாரதியை பார்த்து ஒரு கேள்வி, என்ன உங்க நாட்டுல பெண்கள் வெளியவே ஆளவே காணோமே அப்படின்னு சொன்ன. எங்க நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கேட்டுக்கோங்க, கலாச்சாரம் கட்டுப்பாடுன்ற பேர்ல நம்மளை முடக்கிதாங்க அந்த காலத்திலே வச்சிருந்திருக்காங்க. சொல்லியிருக்காரு, எங்க காலத்துல அப்படி ஒரு கலாச்சாரம் கட்டுப்பாடுலாம் இருக்கு, எங்களுக்கு பணி விடை செய்ய மட்டும்தான் பெண்கள் எங்க நாட்டுல இருக்கிறாங்க, அவங்க வெளியெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நிவேதிதை கேட்டாங்களா, நீங்களே இப்படி முடக்கி வச்சிருந்தா அப்புறம் எப்பங்க பெண்களுக்கு விடுதலைன்றது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டனாலதான் பாரதி வந்து வாக்கண்ணமான்னு வெளியே கூப்பிட்டு வந்தாரு. சும்மா ஒண்ணா அவர் கூப்பிட்டு வரலைங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, 3:2 விதத்துல எல்லாத்துக்கும் பணியிடங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா, அவன் வீட்டுல முதல்ல எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்குதா? ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்காங்கங்க. அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆண்கள்னா இந்த துறைக்கு தான் போகணும், பெண்ணுனா இந்த துறைக்கு தான் போகணும்னு அங்கேயே நம்ம கனவை செதைச்சிடுறாங்கங்க. எங்கங்க நம்ம விருப்பப்பட்டபடி நம்மளால படிக்க முடியுது? அதில் அங்கேயே நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து சம உரிமை கொடுக்காதப்ப நீங்கள் எப்படிங்க சமூகம் கொடுக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? சரி, கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, 15 ஜனாதிபதிகளில் ஒருத்தர் மட்டும்தான் பெண், 14 பிரதமர்களில் ஒருத்தர் மட்டும்தான் பெண், எங்கே மிச்ச பெண்கள்லாம் எங்கெங்கே போனாங்க? சமூகம் ஊக்குவிச்சு நீ எல்லா துறையிலும் ஈடுபடணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க தான் உனக்கு அந்த துறை பாதுகாப்பு இல்லைன்ற காரணத்தை காட்டி காட்டி இது வரைக்கும் இப்போ வரைக்குமே நம்மளை முடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி உன்னால் எல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்கிறது சமுதாயம் மட்டும்தாங்க. ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பெண்மணி வந்து சாதிச்சுட்டு இருக்கா, அதை இங்கே பார்த்து நம்ம வந்து மோட்டிவேஷன் கை கொடுக்க சமூகம் இருக்கு சொல்லி வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். உண்மையிலே ஹேமஸ்ரீ அவங்க அணியினுடைய தலைமை பேச்சாளராக கலந்து கொண்டு ரொம்ப அழகாக அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அவங்க சொன்ன விஷயங்களில் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தையும் இருப்பாள், ஆண் மகனும் இருப்பான். அங்கே சாப்பாட்டில் கூட அந்த வேறுபாடை பார்க்க முடியும். இப்போ ஆண் பையனை நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு வாங்க, பெண் குழந்தைய சாப்பிட்டா ஓகே கொடுக்க மாட்டேன்னா இல்லை சாப்பிடு அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வீட்டில் அந்த வேறுபாடு வீட்டிலேயே ஆரம்பிச்சிருது. பெண்ணுனா இப்படி தான், நீ இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மேலே இன்னைக்கு உங்கள் அண்ணனோ தம்பியோ போய் சுற்றிட்டு வருவான், 10 வீட்டுக்கு வருவான், வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்பா அம்மா சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே நம்ம போக முடியுமா? அவங்களுடைய வாதம் அதை தான், அதை மையம் வச்சு தான் கேட்டாங்க. அப்போது இந்த குடும்பமாக
பெண்ணின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கு, ஊக்கப்படுத்துவதாக இருக்கு. அதே மாதிரி பாரதியை பத்தி சொன்னீங்களே, பாரதி தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போனாருன்னு சொல்லி, அதுக்கு பின்புலமா இருந்தது யாரு? கல்கத்தா மாநாடு நடக்கிறப்ப பாரதி வெறுமனே அவர் மட்டும்தான் போனாரு. நிவேதிதா அங்க பார்த்து கேட்டாங்க, ஏன் உங்க மனைவியை கூட்டிட்டு வரலையான்னு சொல்லி. அதற்கடுத்துதான் பாரதி தன் மனைவியை அழைத்து செல்கிறார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அருந்ததி விசைத்த 16 வயதில் அந்த பெண்ணு போய் தனியாக கஷ்டப்பட்டு தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக அவ்வளவு வேதனைப்பட்ட சூழலில் இந்த சமூகம் தான் அவளுக்கு உறுதுணையாக இருந்து அவளுடைய இலக்கை அடைவதற்கு உதவியது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அன்னை தெரசாவை சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுகிறோமே அன்னை தெரசா, அவர்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் அவர்களுடைய குடும்பமா? இல்லை இல்லை, இந்த சமூகம் தான் அவர்கள் இந்த நிலைக்கு இன்று வரை கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்று அவர்கள் தரப்பில் பலவிதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி, இளமையில் பெண்ணுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சு கொடுத்து கொஞ்ச நாளே கணவன் இறந்துறான், அந்ததையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அப்ப யார் இங்க அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்கிறது? அனாதை இல்லத்தில் போய் இருக்கிறார். அனாதை இல்ல உங்க வீட்டுல கட்டி வச்சிருக்கிறீங்களா? இல்ல. அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவங்க வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க இன்னைக்கு ரிசல்ட் வந்த உடனேயே தற்கொலை செய்து கொள்கிறார்களே, அதற்கு காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான். அவர்களுடைய ஆசை என்ன, அவனுடைய திறமை என்ன என்பதனை கணிக்காமல் இவர்களுடைய விருப்பத்தை அந்த மாணவர்களிடம் குழந்தைகளிடம் திணிப்பதால் அந்த அவர்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத விரக்தியில் தான் அப்படி மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க.